கணபதியே நமோ நமஹ. ஓம் துண்டி கணபதியே நமோ நமஹ. ஓம் பால கணபதியே நமோ நமஹ. ஓம் திரிமுக கணபதியே நமோ நமஹ. ஓம் திரிமுக கணபதியே நமோ நமஹ. ஓம் சிம்ஹ கணபதியே நமோ நமஹ. ஓம் கஜமுக கணபதியே நமோ நமஹ. ஓம் சங்கதர கணபதியே நமோ நமஹ. ஓம் மகாகணாதபதியே நமோ நமஹ. ஓம் விக்னேஷாய நமோ நமஹ. ஓம் ஸ்ரீ மகாகணாதபதியே அவாகயாமீம் விக்னேஷாய அவாகயாமீம் செல்வ கணபதியே அவாகயாமீம் சித்தி புத்தி கணபதியே அவாகயாமீம் பிரம்ம கணபதியே அவாகயாமீம் பல்லவ கணபதியே அவாகயாமீம் மகாகணாதபதயே அவாகயாமி. ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் சௌமயம் சாம் நமோ பகவதீ உச்சிஷ்டவாராகி திரிலோகவசங்கரி மம காரியம் சாதய சாதய நம ஸ்வாஹா. ஓம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் சௌமயம் சாம் நமோ பகவதீ உச்சிஷ்டவாராகி திரிலோகவசங்கரி மம காரியம் சாதய சாதய நம ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீ க்ளீம் ஸ்ரீம் சௌமயம் சாம் நமோ பகவதி உச்சிஷ்டவாராகி திரிலோகவசங்கரி மம காரியம் சாதய சாதய நம ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீ க்ளீம் ஸ்ரீம் சௌமயம் சாம் நமோ பகவதி உச்சிஷ்டவாராகி திரிலோகவசங்கரி மம காரியம் சாதய சாதய நம ஓம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் சௌமயம் சாம் நமோ பகவன் உச்சிஷ்டவாராகி திரிலோகவசங்கரி மம காரியம் சாதய சாதய நம ஓம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் சௌமயம் சாம் நமோ பகவதி உச்சிஷ்டவாராகி திரிலோகவசங்கரி மம காரியம் சாதய சாதய நம ஓம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் சௌமயம் சாம் நமோ பகவதி உச்சிஷ்டவாராகி திரிலோகவசங்கரி மம காரியம் சாதய சாதய நம வாஹாமி. மகாரி ராதே ராதே நமஸ்வா.
சக்தி வாராஹி உம்பம் ஸ்வாஹம் ஓமம் க்ளீம் சோம த்ரிசக்தி வாராஹி உம்பம் ஸ்வாஹம் ஓமம் க்ளீம் சோம த்ரிசக்தி வாராஹி உம்பம் மம சத்ருன் பக்ஷய பக்ஷய
ஸ்வாஹம் ஐம் பம் ஹம் ஹம் ஓம் நமோ அக்னி வாராஹி மம சத்ருன் பக்ஷய பக்ஷய ஸ்வாஹம் அக்னி வாராஹி மம சத்ருன் பக்ஷய பக்ஷய ஸ்வாஹம் ஐம் பம் ஹம் ஹம் ஓம் நமோ அக்னி வாராஹி மம சத்ருன் பக்ஷய பக்ஷய ஸ்வாஹம் I'm going to see.
Thank you.
Wow.
அப்படியே கீழே வச்சுட்டு அப்படியே மேல தூக்கோ அப்படியே ரப்ப தூக்கலாம். ரைட்ல வாடாமா, ரைட்ல வா, ரைட்ல ரைட்ல வா, கீழே போயிடாமா, ஸ்டாண்ட் கீழே அதை லாக் பண்ணு, லாக் பண்ணு, லாக் பண்ணியா, விட்ற விட்ற விட்றாமா, இது கொஞ்சம் டில்ட் பண்ணிடுறாமா. குறிஞ்சி படம் அப்படியே கூட போயிட்டு இதுக்கு போயிட்டு அங்கே மூஞ்சி வச்சா எத்தனை அங்கே வச்சிரு, அப்புறமா வாங்க. ஆமாவா, அபிஷேகம் பண்ணல, மேல போய் அபிஷேகம் பண்ண வேண்டியதான். மாலை குடுத்தியா?
பேசுறா மாறு மாறு என்ன விடுது இங்கே ரெட்டு விடு எல்லாமே போடுவோம் இந்த அபிஷேகம் யாகம் நாங்கள் ஸ்ரீசக்தி வராக்கிடும் மஞ்சள் தண்ணி கொடுப்பாங்க
பார்த்தோம். ஆமா, இங்க எப்ப யாகம் நடக்குதோ அப்ப எல்லாமே வரும். இந்த பக்கம் போவாது ஏமா, அடிப்பா மன இப்படி உள்ள போயிருந்தப்பா இருப்போ. பஞ்சமியின் நாயகியே வாராகியே, பக்தர்களின் தாயே வாராகியே.
தேவியே வாராகி தாயே கொள்ளாத
தலை
ஜீவானவள், அண்டமிதனாரியாய் திகழ்கின்றவள், அண்டமிதனாரியாய் திகழ்கின்றவள், மண்டலங்கள் யாவையும் ஆள்கின்றவள், மண்டலங்கள் யாவையும் ஆள்கின்றவள், குண்டலனி சக்தி அதன் விசையாடவள், குண்டலனி சக்தி அதன் விசையாடவள், அண்டையவர் துயரீக்கும் இசையாடவள், அண்டையவர் துயரீக்கும் இசையாடவள், மனசெல்லாம் வாராகி வாராகியே மகிழ்ச்சியினை தருபவள் வாராகியே, மனசெல்லாம் வாராகி வாராகியே மகிழ்ச்சியினை தருபவள் வாராகியே, கிடைக்குமா அபய காரம் கிடைக்குமா, விழி கிடைக்குமா அபய காரம் கிடைக்குமா, சர்க்குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா, அலை மீது அலையாக துயர் வந்து சேரும் போது, அலை மீது அலையாக துயர் வந்து சேரும் போது, அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா, நீ அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா, விழி கிடைக்குமா அபய காரம் கிடைக்குமா, குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா, சர்க்குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா, நங்கோரம் போலே குருநாதன் கடை விழியிருக்க, நங்கோரம் போலே குருநாதன் கடை விழியிருக்க, சம்சார புயல் கண்டு மனமஞ்சுமா, சார புயல் கண்டு மனமஞ்சுமா, நிஜமான அன்பு வைத்து எனதெல்லாம் அடியில் வைத்து, நிஜமான அன்பு வைத்து எனதெல்லாம் அடியில் வைத்து, விழியோர பழகில் எனக்கிடம் கிடைக்குமா, விழியோர படகில் எனக்கிடம் கிடைக்குமா, விழி கிடைக்குமா அபயகாரம் கிடைக்குமா, குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா, சர்க்குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா, கோடி ஜென்மம் நான் எடுப்பேன் குரு வந்த அருள் இருந்தால், கோடி ஜென்மம் நான் எடுப்பேன் குரு வந்த அருள் இருந்தால், உனக்கென்றே உனக்காக உனக்கென்றே உனக்காக இணையாக்குவேன், நினைக்காத துன்பம் பல இணை வந்து சேரும் போது, நினைக்காத துன்பம் பல இணை வந்து சேரும் போது, நினைத்தாலே அபயம் தரும் கரம் கிடைக்குமா, உனை நினைத்தாலே அபயம் தரும் கரம் கிடைக்குமா, விழி கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா, குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா, சர்க்குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா. சங்கடம் நீக்கிட சடுதியில் வந்திடும் சங்கரி சௌந்தரியே, கங்கனபாணியன் கனிமுகம் கண்டனர் கற்பக காமினியே, ஜய ஜய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி வாராகி, ஜய ஜய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி வாராகி, தானொரு தவ ஒளி தாரொளி மதியொளி தாங்கிய வீசிடுவார், மானொரு விழியால் மாதவர் மொழியால் மாலைகள் சூடிடுவார், ஜய ஜய சங்கரி கௌ
கருணையை
சாமி கும்பிட விடுங்கப்பா, முன்னாடி போய் நிக்காதீங்க.
மாதா பிதா குரு தெய்வம் என்பார்கள். தாய் தந்தை யார் என்று குரு என்று ஒருத்தரை ஒருவரை நாம் கரம் பிடிக்கும் பொழுது நமக்கு இவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைப்பதென்றால் சாதாரண விஷயம் அல்ல. ஆம், இந்த அனைத்து பாக்கியங்களும் உலகிலேயே மிகப்பெரிய வாராகி கோயிலான திரிஸ்தலத்தில் வளர்ப்படை பஞ்சமி என்றும் தேய்பிரை பஞ்சமி என்றும் தன்னுடைய திருக்கரங்களாலேயே 51 யாகங்களோடும் யாகம் செய்த கையோடு அந்த கலசினரை கொண்டு சென்று 16 வாராகியம்மனுக்கு நம் திருத்தரங்களாலேயே அபிஷேகம் செய்யும் போது 16 செல்வங்களும் நமக்கு கிடைக்கின்றன. அந்த வாழ்க்கைக்கு தேவையான 16 செல்வங்களும் பெற்ற வரம் பெற்ற கையோடு நாம் வாராகி ஊஞ்சல் சபையை நாம் தாய்தான் குழந்தைகளை தாளாட்டுவாள். ஆனால் இங்கு குழந்தைகள் தாயை தாளாட்டுகிற பாக்கியம் யாதரிசி வராகக்கூடியவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். பாப்பா, அது எவ்வளவு பெரிய பாக்கியம்! இதை நீங்கள் இதை நேரில் காண்கிறீர்கள். ஒரு முறை நீங்கள் உலகத்தில் எங்கிருந்தாலும் குடும்பத்தோடு வளர்ப்பறை பஞ்சமி என்றோ தேய்பிறை பஞ்சமி என்றோ மாலை 5 மணிக்கு இங்கு வந்தீர்களானால் உங்கள் திருத்தரங்களாலேயே நீங்கள் யாகம் செய்யலாம், அபிஷேகம் செய்யலாம், வாராகிக்கு ஊஞ்சல் சேவை செய்யலாம், அன்னதானம் செய்யலாம். இவ்வளவு பெரிய பாக்கியங்கள் உலகத்தில் கிடைக்காது. இந்த உலகிலேயே மிகப்பெரிய வாராகி சேத்திரான திரிஸ்தலத்தில் வேலூர் மாவட்டம் வலிகொண்டா கோயில்கள் திரிஸ்தலத்திற்கு வந்து குடும்பத்தோடு வளர்ப்பறை பஞ்சமி என்றும் தீவிரை பஞ்சமி என்றும் யாகம் செய்தும் அபிஷேகம் செய்தும் அர்ச்சனை செய்தும் திருத்தலங்களாலே வாராகிக்கு ஊஞ்சல் ஆற்றியும் உங்களுடைய வரம் பெற்று வாழ்வாங்க வாழ வேண்டி உங்களை வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து ஊஞ்சல் சேவையை கண்டு அம்மனிடம் வரம் பெற்று வாழ்வாங்க வாழுங்கள். நமோ வராகி. உடுமா உடுமா நமோவாராகி நமோவராக குருவே சரணம் சரணம். நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருப்பது வாராகி ஊஞ்சல் சேவை. வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா டோல்கேட் அருகில் அமைந்துள்ள உலகிலேயே மிகப்பெரிய வாராகி சேத்திரமான திரிஸ்தலத்தில் யாகரிஷி வராக குருஜி அவர்கள் வளர்ப்பிறை பஞ்சமி என்றும் தேய்பிறை பஞ்சமி என்றும் மாலை 5 மணி அளவில் தங்களுடைய திருக்கரங்களாலேயே 51 யாக குண்டங்களுடன் யாகம் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கிறார். அந்த யாகம் செய்த கையோடு அந்த யாகத்தில் வைத்துள்ள கலசிநீரை கொண்டு சென்று நம்மளுடைய திருக்கரங்களாலேயே 16 வாராகியம்மனுக்கு உலகிலேயே மிகப்பெரிய வாராகி சேத்திரத்தில் 16 வாராகியம்மன் சிலையை யாகரிசி வராக குருஜி அவர்கள் நிறுவியுள்ளார். அந்த சூட்சமம் என்னவெனில் வாழ்க்கைக்கு தேவையான 16 செல்வங்களும் நமக்கு கிடைக்க வேண்டி அந்த வாராகியம்மனுக்கு நாம் அந்த கலசிநீரை அபிஷேகம் செய்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இப்பொழுது நாம் வாராகி ஊஞ்சல் சேவையை இங்கு கண்டுகளிக்கிறோம்.
ஆம், இந்த திரிஸ்தலத்தில் உங்களுடைய கர்மாக்களையும் நீங்கள் செய்த பாவங்களோ புண்ணியங்களோ நீங்களே நேரடியாக வாராகியம்மனிடம் சமர்ப்பித்து வரம் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டி, யாகங்களாக இருந்தாலும் சரி, நாம் அபிஷேகம் செய்யக்கூடிய பாக்கியமாக இருந்தாலும் சரி, இது போன்ற வாராகி ஊஞ்சல் சேவையாக இருந்தாலும் சரி, உங்களுடைய திருக்கரங்களாலே செய்யக்கூடிய பாக்கியம் இந்த திரிஸ்தலத்தில் மட்டும்தான் கிடைக்கிறது. நீங்கள் எத்தனையோ கோயிலுக்கு சென்றிருப்பீர்கள், எத்தனையோ ஸ்தலத்துக்கு சென்றிருப்பீர்கள், 10 அடி தொலைவில் இருந்துதான் நீங்கள் கடவுளை வணங்கிவிட்டு வருவீர்கள், அல்லது வேறு ஒருவருடன் உங்களுடைய பெயரையோ நட்சத்திரத்தையோ உங்களுடைய ராசியோ சொல்லிவிட்டு அம்மனையோ கடவுளையோ வணங்கிவிட்டு வருவீர்கள். ஆனால் யாகரிஷி வராக குருஜி அவர்கள் உங்களுடைய கர்மாக்களையோ உங்களுடைய பிரச்சனைகளையோ நீங்களே நேரடியாக வாராகி அம்மனிடம் சொல்லி மனமுறையை வேண்டும் போது நீங்கள் எவ்வளவு உள்ளன்போடு நீங்கள் வேண்டுகிறீர்களோ அந்த அளவுக்கு அந்த வாராகி அம்மன் மனம் குளிர்ந்து மனமுருகி நீங்கள் வரம் பெறுவதற்காக மிக பெரிய பாக்கியத்தை எல்லாம் இங்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறார். இது போன்ற பாக்கியம் வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா டோல்கேட் அருகில் மிக பெரிய வாராகி சேத்திரத்தில் வளர்பிறை பஞ்சமி என்றும் தேய்பிறை பஞ்சமி என்றும் இந்த பாக்கியம் கிடைக்கிறது. அது மட்டுமின்றி இங்கு அமாவாசை என்று மாலையும் பௌர்ணமி என்று மாலையும் அம்மனுக்கு அபிஷேகமும் யாகங்களும் நடைபெறுகிறது. ஆயில்யம் நட்சத்திரம் மாதத்திற்கு ஒரு முறை வரும் ஆயில்யம் நட்சத்திரத்துக்கு இங்கு உலகிலேயே வேறு எங்கேயும் காண கிடைக்காத தச நாகம், 10 தலை நாகம் இங்கு பிரதிஷ்டை செய்துள்ளார். அங்கு உங்களுடைய தோஷங்களை போக்கிக் கொள்வதற்கும் உங்களுடைய திருமண தடையாக இருந்தாலும் அல்லது சந்தான பாக்கியம் பெற வேண்டியிருந்தாலும் அந்த ஆயில்யம் நட்சத்திரம் என்று மாலை 5 மணிக்கு வந்து உங்களுடைய